துணிக்கு ரெண்டு பசங்க, ஆனா ரெண்டுமே குறும்புக்கார பசங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் அதை கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா அவங்க கோரே பிரிச்சு பந்தலா போட்டுருவாங்க. அவங்க தொல்லை தாங்க முடியாம தான் துணி அவங்க என்ன கேட்டாலுமே அதை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவளுடைய குழந்தை ஒண்ணு வெளியில நின்னுகிட்டு இருந்துச்சு. அன்னைக்கு முழு பௌர்ணமி, முழு நிலா ஆகாயத்துல இருந்துச்சு. அந்த குழந்தை அதை பார்த்து, அட அந்த நிலா பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, உடனே போய் எங்க அம்மா கிட்ட சொல்லி அந்த நிலாவை வாங்கி தர சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவ துணி கிட்ட போனா. அம்மா அம்மா, ஒரு முறை வெளியே வாங்கல அப்படின்னு சொன்னா. அதுக்கு அவ, என்னாச்சுமா என்ன அப்படின்னு கேட்டா. அதுக்கு அந்த குழந்தை, நீ முதல்ல வெளியே வாமா நான் சொல்றேன் அப்படின்னு துணிய வெளியில கூட்டிட்டு போனா. அவ நிலாவை காட்டி, அதோ அங்க பாருமா அந்த நிலா எனக்கு வேணும் அப்படின்னு அவ நிலாவை காட்டினா. அதுக்கு துணி, அது ஒண்ணு பொம்மை இல்லமா, அது ஒரு நிலா, நம்மளை விட தூரமா இருக்கு, அதை வச்சு நம்ம விளையாட முடியாது அப்படின்னு சொன்னா. அதுக்குள்ள அவளுடைய ரெண்டாவது பொண்ணு அங்க வந்து, அம்மா எனக்கும் அந்த நிலா வேணும், அந்த நிலாவை எனக்கு எடுத்து கொடுமா அப்படின்னு சொன்னா. அதுக்கு துணி, பசங்களா நான் உங்களுக்கு சொல்றல்ல புரியலையா, அது ஒன்னும் பொம்மை கிடையாது, அது ஒரு நிலா அப்படின்னு சொன்னா. பசங்க ரெண்டு பேரும் மூணு முகத்தை வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு துணி, சரி இருங்க நான் போய் அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு உள்ள போனா. ஒரு பெரிய டப்புல தண்ணிய எடுத்துட்டு வந்து நிலாவுக்கு முன்னாடி அந்த தண்ணிய வச்சா. ஆகாயத்துல இருந்த நிலா இப்ப தண்ணியிலும் தெரிஞ்சது. அங்க பாருங்க நிலா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா. ஐ நிலா வந்துருச்சே அப்படின்னு அத தொட்டு பார்த்தாங்க. தண்ணி அசைஞ்சதுல நிலா சரியா தெரியவே இல்ல. அப்போ, இது ஒன்னும் நிலா கிடையாது, அந்த நிலா அங்கேயேதான் இருக்கு, அம்மா எங்களுக்கு அந்த நிலா தான் வேணும் அப்படின்னு மறுபடியும் ஆழம் பிடிச்சாங்க. அம்மாவுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. ஐயோ கடவுளே, நான் இப்ப என்னதான் செய்யறது அப்படின்னு அவன் தலைமையில கை வச்சுக்கிட்டா. பசங்க ரெண்டு பேரும் சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கத்துற சத்தம் கேட்ட உடனே அக்க பக்கத்துல இருந்த துணியோட தோழிகள் எல்லாருமே அங்க வந்தாங்க. என்னாச்சு, எதுக்கு பசங்களை இப்படி அழவைக்கிற? அவங்கள அழவைக்கணும்னு எனக்கு என்ன ஆசையா, அதோ அந்த நிலா வேணுமா, இப்ப நான் என்ன செய்யறது நீங்களே சொல்லுங்க. அதுக்கு லூசி, பசங்களா நிலா வராது, அது ஒன்னும் விளையாட்டு பொம்மை கிடையாது, அம்மா சொல்ற பேச்ச கேளுங்க அப்படின்னு சொன்னா. பசங்க கேக்கல. அப்போ மகி, சரி இப்ப என்ன, உங்களுக்கு நிலா வேணும் அவ்வளவுதானே, எனக்கு ஒரு 15 நாள் கொடுங்க, நான் அந்த நிலாவை கூட்டிட்டு வரேன், ஆனா நீங்க மட்டும் என்னோட பேச்சு கேக்கலன்னா நான் கூட்டிட்டே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கு பசங்க, நிஜமா கூட்டிட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவ ஆமான்னு சொன்னா. அதுக்கப்புறம் பசங்க அடம்பிடிக்கிறத விட்டுட்டு அவங்க அம்மா சொன்ன மாதிரியே சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட முடிக்கிற வரைக்கும் அவங்க எல்லாருமே அங்கேயே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பசங்க ரெண்டு பேரும் வெளியே போய் விளையாடினாங்க. அப்போ துணி, ஐயோ எதுக்கு அப்படி சொன்ன, இப்ப பாரு அவங்க மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டா. 15வது நாள் அமாவாசை வருது இல்லையா, அன்னைக்கு நம்ம கண்டிப்பா நிலாவை கூட்டிட்டு வர முடியும், நாங்க என்ன செய்ய போறோம்னு கொஞ்சம் அமைதியா இருந்து பாரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அங்கிருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் அவங்க நிலா மாதிரியே ஒரு உருவத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டு. அப்போ துணி, என் பசங்களுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கல்ல, எதுக்கு நீ உன் பசங்க என் பசங்கன்னு பிரிச்சு பேசுற, அவங்க நம்ம பசங்க, நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செய்யாம போனா இப்படி, அது மட்டும் இல்லாம உன் பசங்களோட குணம் எங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க பயங்கரமா அடம் பிடிப்பாங்க துணி, அதான் பிரச்சனையே அப்படின்னு சொன்னா. அப்படின்னு அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. ஆனா தினமும் பசங்க நிலா எப்ப வரும், நிலா எப்ப வரும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு துணி, 15 நாள்னு சொன்னாங்கல்ல, இன்னும் எத்தனை நாள் இருக்கு, 5 நாள் இருக்கு அப்படின்னு அவங்கள சமாதானப்படுத்தினா. கடைசியில அமாவாசை நாளும் வந்துருச்சு. ஆகாயத்துல நிலா இருக்கல, அவங்க ரெடி பண்ண நிலாவை முதுகுல சுமந்துகிட்டு மகி ஆகாயத்துல பறந்து வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இருட்டுல மகியோட உருவம் அவங்களுக்கு தெரியல. பசங்க, அம்மா பெரிய நிலா வந்திருக்கு, வாமா இங்க அப்படின்னு அம்மாவை கூப்பிட்டாங்க. துணி வெளியே வந்து பார்த்தா ஒரு நீளமான கயிறை அவ ஆகாயத்து பக்கம் தூக்கி எரிஞ்சா. அப்போ டோரா அதை பிடிச்சுக்கிட்டு எடுத்துட்டு போய் நிலாவை அந்த கயிறுல கட்டிடுச்சு. அதுக்கப்புறம் டோனி அந்த கயிறை பிடிச்சுக்கிட்டு ரொம்ப பலமா இழுக்கிற மாதிரி அதை மெதுவா இழுத்துக்கிட்டு இருந்தா. கொஞ்சம் கொஞ்சமா நிலா பக்கத்துல வந்துச்சு. நிலாவை பார்த்து பசங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் காலையில எல்லாருமே வந்து பார்த்து, அட நிலா ரொம்ப அழகா இருக்கே, இந்த நிலாவை நம்ம கூடயே வச்சுக்கிட்டா அப்புறம் நம்ம குளிர்ல செத்து போயிடுவோம்,
அதுக்கு தான் சொல்றேன், மறுபடியும் அந்த நிலாவை அங்கேயே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கு பசங்க, கொஞ்ச நாளைக்கு இதை வச்சு விளையாடிட்டு அப்புறம் அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவங்களும் சரின்னு சொன்னாங்க. சரியா 15 நாளுக்கு அப்புறம் அந்த நிலாவை அவங்க ஆத்துல விட்டுட்டாங்க. நிலா அடிச்சுக்கிட்டு போச்சு. அப்போ பசங்க அதை பார்த்து, இன்னைக்கு ராத்திரி மறுபடியும் அந்த நிலா ஆகாயத்துக்கு வருமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க, கண்டிப்பா வரும் அப்படின்னு சொன்னாங்க. பசங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் பௌர்ணமி நாள் அந்த முழு நிலா தெரிஞ்சது. பறவைகள் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ பசங்க அதை பார்த்து, அதோ நிலா, நம்ம தூக்கி போட்ட நிலா. நிஜமா அது நம்ம கிட்ட இருந்ததை விட தூரமா இருக்கும் போதுதான் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்படிதான் எல்லாருமா சேர்ந்து அந்த பசங்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்க. இதைதான் சொல்லுவாங்க தாய்ப்பாசம் அப்படின்னு. பசங்க என்ன கேட்டாலும் அதை கொடுக்கத்தான் தோணும். ஒரு காட்டில் துணி அப்படிங்கிற ஒரு ஏழைக்குருவி இருந்துச்சு. அதுக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருந்துச்சு. துணியோட கூட்டுக்கு பக்கத்தில் சோட்டு அப்படிங்கிற பணக்கார குருவி ஒன்று இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது துணி அதோட மனசுக்குள்ள இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு என்னோட குழந்தையோட பிறந்த நாள். ஆனா என்ன மாதிரி ஏழைங்க, பிறந்த நாளை கொண்டாட முடியாது இல்லையா? பிறந்த நாள், கல்யாண நாள், இது எல்லாமே பணக்காரங்களுக்கு மட்டும்தான், ஏழைங்களுக்கு கிடையாது. எங்களை மாதிரி ஏழைங்க இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர அவங்களால வேற எதையும் செய்ய முடியாது. என் குழந்தைய நான் எப்படியாச்சும் பேசி இன்னைக்கு சமாளிக்கணும் அப்படின்னு அதோட மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே அது ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்படி அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது துணியோட குழந்தை தூக்கத்திலிருந்து எழுந்துருச்சு. வெளியே வந்து பார்த்தா, அம்மா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் இல்லையா? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு நம்ம பர்த்டே பார்ட்டி செய்யலாமா அம்மா? நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற சோட்டு கிளியோட பர்த்டேக்கு அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு நல்லா சூப்பராக பர்த்டே பார்ட்டி செஞ்சாங்க, நம்மளும் அதே மாதிரி செய்யலாமாம்மா? அதுக்கு துணி, இங்கே பாருமா, சோட்டு கிளிக்கு நல்ல வசதி இருக்கு, அதனால தான் அவங்க பர்த்டே செலிப்ரேஷனை நல்லா செஞ்சாங்க. ஆனால் நம்மளும் ஏழைங்க, நம்ம கிட்ட ஏதுமா காசு? நம்மளை மாதிரி ஏழைங்களுக்கு பிறந்த நாள் அப்படிங்கிற செலிப்ரேஷனே கிடையாதுமா. உனக்காக என்னால் இன்னைக்கு எதுவுமே செய்ய முடியல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னா. அப்போ துணிக்குருவியோட குழந்தை முகம் ரொம்ப வாடிப்போச்சு. அதை பார்த்ததும் துணி ரொம்பவும் வருத்தமா இப்படி சொன்னா, நீ ஒன்றும் கஷ்டப்படாத, நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போயிட்டு வரலாம் சரியா அப்படின்னு சொன்னா. அதை கேட்டு அந்த குழந்தை சந்தோஷப்படுச்சு. அதுக்கப்புறம் அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே சேர்ந்து அழகான இடங்களை சுத்தி பாக்குறதுக்காக போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ போற வழியில ஒரு சிச்சு அப்படிங்கிற காகம் தன்னுடைய காலில் ஏதோ ஒரு நூலை மாட்டிக்கிட்டு மரத்துல அங்கிருந்து நகர முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததுமே துணியும் துணியோட குழந்தையும் சிச்சு காகத்துக்கு பக்கத்துல போனாங்க. அப்போ, அட கடவுளே, என்ன இது, என்னாச்சு உங்களுக்கு? காத்தாடியோட நூலு என்னோட காலில் மாட்டிக்கிச்சு, என்னால காலை அதிலிருந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுச்சு. நீங்க ஒன்னும் கஷ்டப்படாதீங்க, நாங்க உங்களை காப்பாத்துறோம் அப்படின்னு சிச்சு காகத்துக்கு பக்கத்துல பறந்து போய் தன்னுடைய கொக்கால அது காலில் மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த நூலை எல்லாத்தையுமே அது கொஞ்சம் கொஞ்சமா அறுத்துடுச்சு. அப்போ சிச்சு காகம் கீழே வந்துச்சு. அதுக்கப்புறம் சிச்சு காகம் ரொம்ப சந்தோஷமா துணிக்கிட்டையும் துணியோட குழந்தைகிட்டையும் இப்படி சொல்லுச்சு. துணி, உண்மையாவே உன் குழந்தைக்கு ரொம்ப நல்ல மனசு. உன்னோட குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை காப்பாத்துச்சு பாத்தியா? நீங்கள் மட்டும் வரலன்னா என்னோட உயிரே போயிருக்கோம். நான் இப்போ உயிரோடு இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். என்கிட்ட நிறைய காசு இருக்கு, இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? அந்த காசு ஒன்றும் என்னை காப்பாத்தலையே. நிறைய காசு பணம் இருக்கிறவங்க தான் பணக்காரங்கன்னு அர்த்தம் கிடையாது. யார்கிட்ட நல்ல மனசு இருக்கோ, மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கோ, அவங்க தான் உண்மையான பணக்காரங்க அப்படின்னு சொல்லிச்சு. ஆமாம், இன்னைக்கு என்னோட குழந்தைய பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்கு. நீங்கள் என் குழந்தைய பற்றி பெருமையாக பேசும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எல்லாருமே அவங்க குழந்தை பிறந்த நாள் அன்னைக்கு குழந்தைங்களுக்கு தான் பரிசு கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு என் குழந்தையோட பிறந்த நாள், என்னோட குழந்தை இன்னைக்கு எனக்கு பரிசு கொடுத்துருக்கா, இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு சிச்சு, என்னது, இன்னைக்கு உன் குழந்தையோட பிறந்த நாளா? இந்த நாளை மறக்க முடியாத மாதிரி நான் மாற்றி காட்டுறேன், பர்த்டே செலிப்ரேஷன் செய்யலாம், வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. துணியோட குழந்தைக்கு தேவையான கேக்கை ஆர்டர் பண்ணி பலூன்ஸால அந்த வீட்டையே அது அலங்காரம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அந்த காட்டில் இருக்கிற நிறைய பறவைகளை வர சொல்லுச்சு. துணியோட குழந்தைக்கு தலையில போட்டுக்க ஒரு பர்த்டே கேப்பை வாங்கிட்டு வந்துச்சு. துணியோட குழந்தை அந்த பர்த்டே கேப்பை போட்டுக்கிட்டு அங்கே வாங்கி கொடுத்த அந்த கேக்கையும் வெட்டி எல்லாருக்கும் கொடுத்துச்சு. அன்னைக்கு நாள் பூரா எல்லாருமே அந்த குழந்தையோட பர்த்டே பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பிறந்த நாள் விழா முடிஞ்சதுக்கப்புறம் துணி சிச்சு கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லிச்சு. சிச்சு,
உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் வாழ்க்கையில என் குழந்தையோட பிறந்தநாள நான் இதுக்கு முன்னாடி செலிப்ரேட் செஞ்சதே இல்லை. இந்த நாளை என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது. நானும் என் குழந்தையும் உன்னை மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு. எதுக்கு டோனி இப்படியெல்லாம் பேசுற? இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே உன்னோட குழந்தை தானே. நீங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு வந்து என்னை காப்பாத்தலைன்னா நான் கண்டிப்பா உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி சிச்சுவுக்கும் துணிக்கும் நடுவுல ஒரு நல்ல நட்பு ஏற்படுச்சு. பல வருஷங்கள் அவங்க அந்த நல்ல நட்போடவே பழகிக்கிட்டு இருந்தாங்க. டுனியோட குழந்தைக்கு என்ன ஒரு தேவை இருந்தாலும் சரி அதை சிச்சு செஞ்சு கொடுத்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆளுக்கு துணிமணி, அவ படிக்கிறதுக்கான செலவு, இப்படி எல்லாத்தையுமே சிச்சு சந்தோஷமா செஞ்சுக்கிட்டு.